ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, இந்த ஒரு பொருளை யார்கிட்டையும் உங்களுடைய கைகளால் கொடுக்க கூடாது. அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா இதனால் என்ன ஏற்படும்? அடிக்கடி சண்டைகள் ஏற்படும், பண பிரச்சனை ஏற்படும். அது எந்த ஒரு பொருள் நம்ம கைகளால் கொடுக்க கூடாது. இதை பற்றிய தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதனுடன் சேர்த்து இன்னொரு ஒரு பொருளும் இருக்கு, அதுவும் என்ன பொருள் இதையும் இந்த பதிவை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே சில பொருட்களை சில இடங்களில் வைத்தால் நல்லது நடக்கும். அதே மாதிரி சில பொருட்களை நம்முடைய கைகளில் கொடுக்கும் பொழுது அதிர்ஷ்டம் ஏற்படும். அதையே சில பொருட்களை நம்முடைய கைகளால் கொடுத்தால் துரதிர்ஷ்டமும் ஏற்படும். இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நம்முடைய தெய்வீக எண்ணங்கள் சேனல்ல இருக்கு, அதையும் நீங்க பார்த்து பயன்பெறுங்கள். இன்னைக்கு எந்த ஒரு பொருளை நம்முடைய கைகளில் கொடுக்க கூடாது அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். முதலில் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பொருளை பார்த்துடலாம், அப்புறம் வேறு என்ன ஒரு பொருளை கொடுக்க கூடாது அப்படின்ற நம்முடைய தலைப்புக்கு வரலாம். முக்கியமா எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பொருள் அது கல்லுப்பு. கல்லுப்பு, சாதாரண உப்பு, உப்பு எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி, அதை யார்கிட்டையும் நீங்கள் இலையில் பரிமாறும் போது கூட உங்களுடைய கைகளால் பரிமாறக்கூடாது. அடுத்தவர்களுக்கு கைகளால் கொடுக்கக்கூடாது. உதாரணமாக நீங்கள் கடைகளில் போய் உப்பு கேட்டாலுமே அவங்க உப்பு எடுத்து உங்கள் கையில் தரமாட்டாங்க, வெளிப்பக்கமாக வைத்து விட்டு உப்பு அங்கே இருக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாலை நேரம் தான் இல்லை, பொதுவாகவே காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஒரு நாள் முழுவதுமே இந்த ஒரு விஷயம் நடக்கும். இது யாரெல்லாம் கவனிச்சிருக்கீங்க அப்படின்றத நம்ம கமெண்ட்ஸில் நீங்கள் தெரிவிச்சுக்கலாம். இந்த மாதிரி கல்லுப்பை சாதாரணமாக கூட கைகளில் தரமாட்டாங்க. பெரிய பெரிய விழாக்களில் கூட வீட்டில் ஏதாவது விசேஷம் நடந்தா கூட இலையில் பரிமாறும் போது கூட உப்பு ஓரமாக வைத்து விடுவார்கள், கைகளால் போட மாட்டாங்க. உப்பு இல்லை கம்மியா இருக்குன்னு சொன்னா அதை எடுத்துட்டு வந்து வச்சிருவாங்க. சரி, இப்போ உப்பை பத்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியும், உப்பை வந்து நம்ம கைகளால் கொடுக்க கூடாது. ஏன்னா அது வந்து எதிர்மறை ஆற்றல்களை தன்னகத்தை கொல்லும், அதனால நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அதை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். நிறைய கண் திருஷ்டி கழிக்கும் பொழுது கூட நம்ம கல்லுப்பை வைத்து கண் திருஷ்டி வந்து எடுப்போம். சரி, இன்னைக்கு அதை தவிர வேறு எந்த ஒரு பொருள் அப்படி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாங்க. ஒரு பொருள் நிஜமாலுமே இருக்கு, அது யாருக்கெல்லாம் இந்த ஒரு விஷயம் அதுல ஒளிந்திருக்கு அப்படின்றது தெரியாது. அதை பற்றி இப்பொழுது பார்த்துடலாம். கருவேப்பிலை எல்லா இடங்களிலும் சாதாரணமா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். வீட்டு தோட்டத்திலேயே கருவேப்பிலையை வைத்து வளர்ப்பார்கள். இந்த கருவேப்பிலையை நீங்கள் வீட்டில் சமையலில் சேர்க்கும் பொழுது அதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கும் அப்படின்றதும் உங்களுக்கு நன்றாக தெரியக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த கருவேப்பிலையை பற்றி நமக்கு தெரியாத சில விசித்திரமான விஷயங்கள் இருக்குது. இந்த கருவேப்பிலையை யாருடைய கைகளிலும் கொடுக்கக்கூடாது அப்படின்றது நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்த ஒரு உன்னதமான விஷயம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது சாஸ்திரம்னு சொல்ல முடியாது, ஆனா இத கண்டிப்பாக நீங்க முயற்சி செய்து பாருங்க. இல்ல இதை ஏற்கனவே நீங்க அனுபவிச்சிருக்கீங்கன்னா நம்முடைய கமெண்ட்ல தெரிவிங்க. நம்முடைய முன்னோர்கள் எதையுமே காரணம் இல்லாம சொல்லிட்டு போக மாட்டாங்க. அவர்களுடைய ஒவ்வொரு செயலிலும் அதற்கு துல்லியமான ஒரு காரணம் இருக்கும். அது ஆன்மீக ரீதியாகவும் சரி, அறிவியல் ரீதியாகவும் சரி. அறிவியல் காரணம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். கருவேப்பிலையை மற்றவங்க கைகளில் நமக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்கு காரணம் அதில் எதிர்மறை சக்திகளை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்கும். இதை சொல்லுவதற்காக தான் நான் கல்லுப்பை வைத்து உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அதனால் கருவேப்பிலையில் எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம மற்றவர்களுக்கு நேரடியாக நம்ம கைகளால் கொடுக்கக்கூடாது. இதனால் நெகட்டிவ் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்க கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா உடனே சண்டை தான் வரும், பண கஷ்டம் வரும். அதற்கு காரணம் எதிர்மறை சக்திகள் அவங்க கிட்ட போகுது அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் வீட்டிற்கு முன்பக்கமாக கருவேப்பிலையை வைத்து வளர்க்க கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க.
கருவேப்பிலையை வாசலுக்கு நேராகவும் வீட்டிற்கு முன்பக்கமாகவும் வைத்து வளர்க்கக்கூடாது. அப்போ நம்ம குழம்புல சேர்க்கிறோம், சமையல்ல சேர்க்கிறோம் அப்படின்னா அதற்கும் ஒரு காரணம் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு விஷத்தன்மை நச்சுத்தன்மை அந்த குழம்புல இருந்தா கூட இந்த கருவேப்பிலை அதை எடுத்துக்குமா. கருவேப்பிலையில் எதிர்மறை ஆற்றல் அதிகமா இருந்தாலும் இது நமக்கு நல்ல உறவுகளை வீணாக்கும், எதிர்மறை ஆற்றல்களை வெளிப்படுத்துவதால். அதனால யாருக்கும் சரி கருவேப்பிலைய உங்களுடைய கைகளால கொடுக்காதீங்க. கடைகளில் வாங்கும் பொழுது கூட நீங்கள் அவங்க வச்சிட சொல்லிட்டு அதற்கப்புறமா நீங்கள் கருவேப்பிலையை எடுங்க. சில பேர் தெரியாமலேயே எடுத்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க கருவேப்பிலையை. ஏன்னா கல்லுப்பு உப்பை பற்றி நமக்கு தெரியும், ஆனால் இந்த ஒரு பொருளை பற்றி அதிகமாக நமக்கு தெரியாது. இதில் இவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்கா அப்படின்றது. அதனால் இனிமேல் நீங்களும் இந்த கருவேப்பிலையை கையாளும் பொழுது கவனமாக, அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் பொழுது கவனமாக நீங்கள் கையாளலாம். இப்படி நீங்கள் வெளியே கொடுக்கும் பொழுது தேவையில்லாமல் சண்டைகளும் சச்சரவுகளும் ஏற்படுவதற்கு அதிகமான காரணங்கள் ஏற்படும். நீங்களும் இதற்கப்புறமா இந்த சில மாற்றங்களை செய்து பாருங்கள். உங்களுடைய உறவுகள் மேம்படும், சண்டைகள் இருக்காது, பண கஷ்டமும் வராது. இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது, தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.